மாதம் பெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஈரோடு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் சேவல் சந்தை நடத்த அனுமதி கோரி 2 வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் நீதிபதிகள் வேலுமணி மற்றும் ஹேமலதா அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சேவல்களை துன்புறுத்தக்கூடாது, போட்டி நடைபெறக்கூடிய இடத்தில் 1 கால்நடை மருத்துவர் இருக்க வேண்டும், சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடாது, சேவல்களுக்கு மது கொடுக்கக்கூடாது, அவற்றின் கால்களில் கத்தி கட்டக்கூடாது என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் சேவல் சண்டை நடத்துவதற்கு அனுமதி அளித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இந்த சேவல் சண்டை போட்டியின் போது குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் எந்த ஒரு நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது என்றும் நீதிபதிகள் நிபந்தனைகளை விதித்திருந்தனர். வேலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் நடத்தப்பட்ட சாலை பாதுகாப்பு வார விழாவில் இருசக்கர வாகன ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் துவக்கி வைத்தார். அப்போது அங்கு ஹெல்மெட் இல்லாமல் பயணித்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் வழங்கி மேலும் பொதுமக்கள் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே உள்ள புதுக்குடியில் கடந்த 1 வார காலமாக மர்ம நோயினால் கோழி, வான்கோழி, காகம் போன்ற பறவைகள் மர்மமான முறையில் இறந்து வருகின்றன. கடந்த 3 நாட்களில் மட்டும் சுமார் 200 மேற்பட்ட வான்கோழி மற்றும் நாட்டுக்கோழிகள் இந்த மர்ம நோயினால் பலியாகி உள்ளன. பறவைகளின் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஸ்ரீ வைகுண்டம் கால்நடை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுகிறது. இங்கு இறந்த கோழிகளை பரிசோதனை செய்வதற்கு கூட இங்கு வாய்ப்பில்லாத சூழல் உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மதுரை ஒத்தக்கடை யானைமலை பகுதியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை மதிமுக தலைமை நிலை செயலாளர் துரை வைகோ தொடங்கி வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் பாஜகவிற்கு சிறப்பாக செயல்படுவதாகவும், இரட்டை தலைமையாக இருந்து கொண்டு அண்ணாமலை மற்றும் ஆளுநர் தமிழகத்தில் சனாதன கொள்கையை கொண்டுவர முயற்சிப்பதாகவும் விமர்சித்துள்ளார். மேலும் ஆன்லைன் ரம்மி, நீட் தேர்வு உள்ளிட்ட சட்டங்களை நிறைவேற்றாமல் தமிழ்நாட்டை தமிழகம் என கூறி பாஜகவின் சனாதன கொள்கை நிறைவேற்ற ஆளுநர் முயற்சிக்கிறார் என சாடியுள்ளார். கரூர் மாவட்டம் பூலாம்வலசு கிராமம் சேவல் சண்டைக்கு பிரசித்தி பெற்றது. இந்த பகுதியில் ஆண்டுதோறும் 3 அல்லது 4 நாட்களாக தொடர்ந்து சேவல் சண்டை போட்டிகள் நடைபெறும். 10,000 மேற்பட்ட சேவல்கள் இந்த போட்டிகளில் பங்கேற்கும். இந்த ஆண்டு சேவல் கால்களில் கத்தி கட்டப்பட்டு அசம்பாவிதங்கள் நடைபெறும் என்று நபர் ஒருவர் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக சேவல் சண்டை போட்டி இந்த ஆண்டு நடைபெறுவதற்கு அனுமதி அளிக்கப்படாத காரணத்தால் இந்த பகுதியில் போலீசார் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதிக்கு வரக்கூடிய வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றன. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் அரசு பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் போதே தமிழ் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு புதிய சட்ட திருத்த வரைவினை கொண்டு வந்து நிறைவேற்றியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் சட்ட வரைவினை நிறைவேற்றியதோடு நின்றுவிடாமல் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை தொடர்ச்சியாக ஆய்ந்தறிந்து நடைமுறையில் சாத்தியப்படுத்துவதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கடந்த 10 நள்ளிரவில் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 2 சிகிச்சைக்கு பிறகு அவர் இல்லம் திரும்பியிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதன் காரணமாக அவர் சென்னை கிரீன் சாலையில் அமைந்துள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், மருத்துவ குழுவினர் அவரை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் திராவிட மாடல் பயிற்சி பாசறை மற்றும் திமுக இளைஞர் அணி செயலி தொடக்க விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய முக ஸ்டாலின், இளைஞர் அணியின் செயல்பாட்டை ஒவ்வொரு நாளும் கவனித்து வருவதாகவும், சமூக ஊடகங்களிலும் உதயநிதியை கண்காணித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பொறுப்பேற்றதில் இருந்து இதுவரை திமுக இளைஞர் அணி செயலாளராக உதயநிதி சிறப்பாக செயல்படுகிறார் என பாராட்டிய அவர், உதயநிதியின் தந்தையாக மகிழ்ச்சி அடைவதாகவும், கட்சியின் தலைவனாக பெருமைப்படுவதாகவும் தெரிவித்தார்.
சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் யாரையும் கடுமையாக விமர்சிக்க வேண்டாம் என்று சொல்லிய போதும், ஒரு சிலர் ஆளுநரை விமர்சித்து வம்புக்கு இழுப்பது தற்போது அதிகரித்துள்ளது என வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் ஒருவர் சொன்ன கருத்தை நாகரிகமாக எதிர்கொள்ள வேண்டும் எனவும், பொங்கல் எப்படி இனிமையாக உள்ளதோ அதுபோலவே இணையதளங்களிலும் தமிழ் இனிமையாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் வகையிலான ஒரே நாடு ஒரே தேர்தலை செயல்படுத்துவதில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இது தொடர்பாக ஆய்வு செய்யுமாறு தேசிய சட்ட ஆணையத்தை மத்திய சட்ட அமைச்சகம் கேட்டுக்கொண்டது. இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினரிடம் கருத்து கேட்டு அவர்களது நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் முக்கிய சட்ட திருத்தத்தை சட்ட ஆணையம் கொண்டு வர உள்ளது. இது தொடர்பாக கருத்துக்களை கேட்கும் வகையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு அளிப்பதாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி இந்திய சட்ட ஆணையத்திற்கு பதில் அனுப்பி உள்ளார்.